தொடர்ந்து மூன்று பள்ளிகளில் நமது அழைப்பை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் நமது துணை தமிழ் துணை சம்பந்தன் துணை தமிழ் பள்ளி மாணவர் நடத்தி தலைமை ஆசிரியை திருமதி ராஜேஸ்வரி, எஸ்எஃப்எல் தமிழ் பள்ளி துணை தலைமை ஆசிரியை திருமதி சிவகாமி, பூச்சோம் தமிழ் பள்ளி துணை தலைமை ஆசிரியை திருமதி குமாரி சாந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி சுமதி உடன் நமது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் பள்ளி வாரிய தலைவர் துணை தலைமை ஆசிரியர்களை மேடைக்கு வரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகளை எடுத்து வழங்க நமது இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். அங்க டீச்சர் சொல்லு, நான் அவர் சொல்லு. நமது பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் உடன் பள்ளி வாரிய துணைத் தலைவர் திரு பாலா அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை புரிந்த மூன்று பள்ளிகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சுபாங் ஜயா நகராண்மை கழக உறுப்பினர் கவுன்சிலர் மேகநாதன் அவர்களை பள்ளியின் சார்பாக நினைவுச் சின்னம் பெற பணிவன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஐயா காதர் இப்ராஹிம் அவர்களின் உதவியாளர்கள் அண்ணன் திரு ராஜு மற்றும் சுபஸ்தியன் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து நாம் ஆவலோடு நமது கதாநாயகனுக்கு பரிசுகளை வழங்கும் நிகழ்வு டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்களுக்கு நமது கின்றாரா சார்பில் நினைவு சின்னத்தை வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியின் சார்பாக ஒரு நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு
கேளுங்கள் நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு சோமன் பாபு அவர்கள் நமது ஐயா காதர் இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்க அன்புடன் நடக்கின்றோம். இப்பொழுது ஐயாவுடன் ஒரு குழுப்படம் எடுக்கும் நிகழ்வு. இன்று நமது பள்ளிக்கு ஓகே தொடர்ந்து நம்முடன் ஒரு குழுப்படம் எடுக்க சுபாங்கஜயா கவுன்சிலர் திரு மேகநாதன் மற்றும் பள்ளி வாரிய தலைவர் திரு செல்வா அவர்களையும் உடன் அழைக்கின்றோம். வந்துவிட்டோம். நன்றியுரை வழங்க பள்ளியின் மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திரு சத்யன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இமை பொழுதும் நெஞ்சி நீங்காதான் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்காக பெற்றோரியலும் கல்வியும் கருத்தரங்கம் என்னும் தலைப்பினில் மிகவும் அற்புதமான சொற்பொழிவை இலவசமாக வழங்கிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்களுக்கு கிண்டாரா தமிழ் பள்ளியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியினை பள்ளியுடன் இணைந்து சிறப்பாக நடந்தேறிய உதவிக்கரம் நீட்டிய கிண்டாரா தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் மற்றும் பள்ளி மேலாளர் வாரியத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்ச்சியின் அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்ட பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் அதன் தலைவர் திரு தா சோமன் பாபு மற்றும் அவர்தம் செயலவை உறுப்பினர்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பூச்சம் தமிழ் பள்ளி, கெசபியல் தமிழ் பள்ளி, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, புக்கே ஜாலியல் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் மற்றும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற துணையாக இருந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ரா சுமதி அவர்களுக்கும், நிர்வாக துணை தலைமை ஆசிரியர் திருமதி வி விமலா அவர்களுக்கும், இணைப்பாட துணை தலைமை ஆசிரியர் திருமதி மா சடையம்மா, ஏற்பாட்டு குழு தலைவி திருமதி ரேவதி, ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுபாங்கஜயா நகராண்மை கழக உறுப்பினர் திரு மேகநாதன் அவர்களுக்கும், பட்டாளி மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி ஏஎஸ்பி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் தொடர்பு துறை காவல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் திரு சதீஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரமம் பாராது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிண்டாரா தமிழ் பள்ளியின் பெற்றோர்களுக்கும்
மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இப்பொழுது நாம் ஒரு குழுப்படம் ஐயாவுடன் எடுத்துக் கொள்ளலாம். அனைவரும் சற்று முன் இருக்கையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.